ஹெப்ரோன் ரிவைவல் ஃபெலோஷிப் சர்ச் வழங்கும் இன்றைய வேத தியானம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஒன்றான மெய் தேவன் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் வல்லமை உடையதாய் காணப்பட்டது. அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற வேதனையிலிருந்து, வியாதியிலிருந்து, மரண அவஸ்தையிலிருந்து அது விடுதலை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. யோவான் சுவிசேஷம் 4:46 முதல் உங்களுக்காக வாசிக்கிறேன். பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரின் ஒருவருடைய குமாரன் வியாதியாயிருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவிற்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய், தன் மகன் மரண அவஸ்தியாய் இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகுவதற்கு முன்னே வர வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தைகளை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய ஊழியக்காரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவரிடத்தில் விசாரித்தான். அவர்கள், நேற்று 7 மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். எனக்கன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை வல்லமையுடையது. அந்த வார்த்தை சகல நோய்களிலிருந்து, வேதனைகளிலிருந்து, மரண போராட்டத்திலிருந்து நம்மை விடுவிக்க வல்லமையுடையதாய் இருக்கிறது. அங்கே ஒரு ராஜாவின் மனுஷன் இயேசுவிடத்திலே வந்து தன்னுடைய குமாரன் மரணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும், அவனை பிடித்திருக்கிற அந்த தீராத வியாதி குணமாக வேண்டும் என்று சொல்லி அவன் இயேசுவிடத்திலே வந்து வேண்டிக் கொண்டான். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நீ போகலாம், உன் மகன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த வார்த்தைகளை மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்த அந்த மகனுடைய தகப்பன் விசுவாசித்தான் என்று பார்க்கிறோம். இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி அவன் தன் வீட்டிற்கு போனான். அவன் போகிற வழியிலேயே எதிர்கொண்டு அவனுக்கு அற்புதமான செய்தி வந்தது. எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசிக்கிற பொழுது நீங்கள் ஒரு காரியத்திற்காய் நீங்கள் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கலாம், அல்லது என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்க வேண்டும், என் குடும்பத்தில் இருக்கிற என்னுடைய மகனுக்கு, மகளுக்கு, என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய சகோதரனுக்கு இப்படிப்பட்ட வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு தவிப்போடு நீங்கள் காணப்படலாம். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை உங்களுக்கு வருகிறது, உன் மகன், உன் மகள், உன் சகோதரி, உன் தாய், உன் தகப்பன் இப்பொழுதே பிழைப்பார்கள் என்கிற அந்த வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தையை நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் வியாதி படுக்கையிலே, மரணப்படுக்கையிலே போராடி கொண்டிருக்கிற உங்களுடையவர்கள் அதிலிருந்து விடுதலையாக முடியும் என்று நிச்சயமாய் நீங்கள் நம்புங்கள். அப்படி நம்புகிற பட்சத்திலே ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையின்படி அவர்கள் சுகமாவார்கள். எந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் மகன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்னாரோ, அதே மணி நேரத்திலே அவனுடைய வியாதி அவனை விட்டு போனது என்கிற செய்தியை கேள்விப்பட்டு அவனும் அவன் வீட்டாரும் ஆண்டவராகிய தேவன் மீது நம்பிக்கை வைத்தார்கள். எனக்கன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய கர்த்தருடைய வார்த்தை வல்லமையுடையதாக இருக்கிறது. அந்த வார்த்தையின் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அந்த வார்த்தை உங்களை விடுதலையாக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா சரீரத்திலே
உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்து உங்களை விடுவிக்க ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன அந்த மணி நேரம் எதுவோ அதே நேரத்திலே அவன் வீட்டிலே அற்புதம் நடந்தது. இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்தபோது இது அவர் செய்த இரண்டாவது அற்புதம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் தேவனுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்கிற பொழுது அந்த வல்லமையுள்ள வார்த்தையின் மூலம் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தேவனே, பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ளவரே, ஆசீர்வாதமான மகிமையான இந்த வேளையிலே உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நீர் இந்த உலகத்திலே வந்த பொழுது உம்முடைய வார்த்தையை யாரெல்லாம் நம்பி உம்முடைய சமூகத்திலே வந்து உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே உடனடியான அற்புதங்களை செய்து அவர்களை மகிழப்பணியில் ஆண்டவரே, நீ சொன்ன அதே நேரத்திலே அற்புதம் நடந்தது. இன்றைக்கும் உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிற இந்த சகோதரனுக்கு சகோதரிக்கு நீர் இந்த வேளையிலே தானே அற்புதங்களை செய்து உம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற தீராத வியாதியிலிருந்து, உம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற மரண அவஸ்தையிலிருந்து அவளை விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறேன். நீர் உம்முடைய வார்த்தை எவ்வளவு வல்லமையுள்ளது என்பதை அவர்கள் அதிகமாய் இன்னும் அறிந்து கொள்ளும்படி இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்து அவர்களை மகிழப்பண்ணும், ஆசீர்வதித்தரணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மேலும் எங்களை தொடர்பு கொள்ள பாஸ்டர் சாம்சன் செல் 9842076306. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமென். Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.